என்னமா அது டிஸ்கவரி சேனல்? சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் இப்படி பெரிய மிருகங்கள் அடிச்சு கொன்னு சாப்பிடுதுங்க. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. அப்படி மிருகங்களே மிருகங்கள் அடிச்சு சாப்பிட்டா இது என்னது? இது ஒரு உயிரை கொன்னாதான் அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்குமா? கடவுள் இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஏன் பிளான்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் ஐட்டம்ஸ் வெஜிடேரியனாலாம் ஏன் சாப்பிட்றதுக்கு பழக்கல? இப்படிதான் அதுங்களுக்கெல்லாம் மனசு வருதோ? சே, ஒரு உயிரோட வேல்யூ கூட தெரியாம போயிடுச்சு. மட்டன் பிரைன் பொடிச்சு வச்சிருந்தால கொண்டு வா. சிக்கன், ஃபிஷ், என்ன இன்னைக்கு ஒரே நான்வெஜ் ரீல்ஸா வருது? ஓ, இன்னைக்கு சண்டேல? அப்போ நம்ம வீட்டுல அம்மா அம்மா என்ன சமையல்? சமையலா? இன்னைக்கு முள்ளங்கி சாம்பாரு, கீரை கூட்டு, எல்லா காயும் போட்ட அவியல், மிளகு ரசம், அப்பளம், ஊறுகாய், இஞ்சி தட்டி போட்ட ஐஸ் மோரு. கரும கரும, சண்டே அதுமா நான் சாப்பிடுற மாதிரி சமைடினா? ஏதோ சாமியாருக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சு வச்சிருக்க. ஏண்டி இந்த சமையலுக்கு என்னடி குறைச்சல்? இந்த சமையலே குறைச்சல் தாமா. அப்போ உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளு. சிக்கன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, சுறா புட்டு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், மட்டன் போட்டி, மட்டன் சுக்கா, ஈரல் ஃப்ரை, தலக்கறி குழம்பு, பிரான் தொக்கு, கடைசியா லாப்ஸ்டர்ல ஒரு ஊர்கா. ஏண்டி நீ சாப்பிடறதுக்கு லிஸ்ட் கொடுக்க சொன்னா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல குடுக்கற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க. மரியாதையா நான் செஞ்சதை சாப்பிடுற? சண்டே அதுமா நீ செஞ்சதை சாப்பிடணுமா? சாப்பிடறதுனா சாப்பிடு, இல்லைன்னா பட்னியா போடி. ஓ, உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? வெயிட் வெயிட் அ மினிட். ஹலோ காவியா, அந்த முதியோர் இல்ல மேட்டர் என்னாச்சு? எனக்கு உடனே நம்பர் லொகேஷன்லாம் அனுப்பு. அம்மா அம்மா, அவங்க ஒன்லி நான்வெஜ் தான் சமைக்கணும். ஆ சரி சரி சரி, ஓகே. நீ உன் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? ஏன் உனக்கு பதில ஃப்ரெஷ்ஷா முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு அம்மாவை இறக்குறேன். அவங்க எனக்கு வெறும் நான்வெஜ் தான் சமைச்சு போடுவாங்க. நான்வெஜ் சமைக்காத உனக்கு இந்த வீட்டுல இடம் எதற்கு? வெளியே போ. மம்மி, போன வாரம் தான் சண்டே கறி சமைக்கிறேன்னு என்ன ஏமாத்திட்டேன். ஆனா இந்த வாரம் என்ன ஏமாத்தவே முடியாது. நான் போய் கறி வாங்கி வரேன். ஏய் நில்ரி, இந்த வாரமும் என்னால கறி சமைக்க முடியாது. அப்ப இது ஊர்ல இல்லையா? நீ ஒண்ணு கவலைப்படாத மம்மி, நானே போய் கறி வாங்கி வரேன். ஏய், நீ போய் வாங்கிட்டு வந்தாலும் என்னால சமைக்க முடியாதுடி. ஏமா, வீட்டுல ஏதாச்சும் கேஸ் காலி ஆயிடுச்சா? எங்கம்மா போற? மா, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டி கிட்ட கூட போய் கேஸ் வாங்கிட்டு வரேன். நம்ம சமைச்சிடலாம் எப்படியாவது கறியை. கூப்பிடணும். சரி சாமி, அம்மா வந்து கொஞ்சம் என்னன்னு கேளு. நான் வந்து சமைக்க மாட்டேன்னு சொல்றா. எப்படி சாமி சமைக்க முடியும்? நான் தான் மாலை போட்டிருக்கேனே. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல நான்வெஜ் சமைக்க கூடாது சாமி. கொஞ்ச நாளைக்கு தான்? எவ்வளவு நாளைக்கு? ஒரு 48 நாளைக்கு சாமி. 48 நாளைக்கா? ஏ அர்ச்சனா, வாடி வெளியே போலாம். எது இந்த வெயில்லையா? நாளா வரல, நீ போயிட்டு வா. ஏ பக்கத்துல தாண்டி போயிட்டு வந்துடலாம். வா, எனக்கு டயர்டா இருக்குடி, நான் வரலன்றல, நீ போயிட்டு வா. டே ஆகாஷ், ஒரு சின்ன ஹவுஸ் பார்ட்டி இருக்கு, நீ வரியா? சாப்பாடால செம்மையா கிடைக்கும், நீ வா. சரி மச்சான், வண்டி எடுத்து போலாம். எங்க போலாம்? பிரியாணி சாப்பிட? நீ தான கூப்பிட்டியே, நாரடி வா போலாம். வெயிலா இருக்கு, வரலன்னு சொன்ன. அட, நாளா பாலைவனத்திலே பாய விரிச்சு போட்டு படுத்துறேன். இதெல்லாம் ஒரு வெயில்னு? எடு மச்சான் வண்டியே போலாம். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்ன. ஏய் டயர்டு இல்ல, தைராய்டு இல்ல, தயவு செஞ்சு எடு வண்டியே. லலலலலா, சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி இல்ல, வீடெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அழகா வச்சிருக்கான் போல இருக்கு. பால்கனில எல்லாம் செடி வச்சு மாஸ் காட்டுறான். அர்ச்சனா, காவியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் கரியர்ல எப்படி போகுது? கறி சாப்பிட வந்த இடத்துல கரியர். ஏ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட்டுட்டு மத்த விஷயம் எல்லாம் பேசுவோமே. ஆ கரெக்ட். சரி காவியா, எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஆர்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டு சொல்லுங்க, நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். ஓகேவா? ஓ, பைரலே போய் ஃப்ரீ பண்ணி. ஓகே, சூப்பர், பை. சொல்றீ, உனக்கு என்ன வேணும்?
எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா மச்சான், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஆர்டர் போடு. போட்டாச்சு, இன்னைக்கு ஒரு புடி சாப்பாடு வந்துருச்சு. பீசா? வெஜ் பிரியாணி ஏதிரி பீசு? வெஜ் பிரியாணியா? யார கேட்டு நீ வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ண? வெஜ் ஹோட்டல்ல வெஜ் பிரியாணி தான் கிடைக்கும். யார கேட்டு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ? என்ன கேட்டியா? இதுவும் பிரியாணி தானடி. இது பிரியாணியா? உனக்கு பிரியாணினா என்னன்னு தெரியுமாடி? சிக்கன், மட்டன், ஃபிஷ், இறா, சோரா, பிராணி இதெல்லாம் போட்டதாடி பிரியாணி. இதெல்லாம் ஏதோ இலைய போட்டு என்ன பார்த்தா நான் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கா? வெள்ளை சாதத்தை கொடுத்துட்டு பிரியாணியா? பிரியாணி வீட்டுல என்னன்னா ஒருத்தி நான்வெஜ் போடாம சாவடிக்கிறான். வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போறியாவா? இல்ல எனக்கு புரியல. சிவனேன்னு பால்கனில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவள ஹவுஸ் பார்ட்டி சாப்பாடு இருக்கு வா சாப்பிடலாம் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப வீட்டுக்கு போறியாங்கற மரியாதை எனக்கு? ஒரு நாள் வெஜ் சாப்பிடுறி? முடியாது, மனுஷியா இருக்க மாட்டேன். போடுற 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 பைத்தியம். அப்புறம் அர்ச்சனா சாப்பிட வேற ஏதாவது வேணுமா? என்னடா அர்ச்சனா அர்ச்சனா அப்புறம் சாப்பிடறேன். வந்துட்டான் இவன் வர, இரிட்டேட் பண்றது. நம்ம தெரு முனையில காதர்பாய் பிரியாணி ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்களாம். ஈசன் சொன்னா பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும், நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். அது சரி, நீ ஏன் எப்பவுமே நான்வெஜ்னாலே வெளியே சாப்பிடுற? உங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டியா? எங்க அம்மா இருக்காளே என்ன பெத்தவ, அவன் என்ன பண்ணுவா தெரியுமா டெய்லி? என்ன பண்ணுவா? இன்னைக்கு அம்மாவாசடி, இன்னைக்காவது வெஜ் சாப்பிட. இன்னைக்கு வெள்ளிக்கிழமடி, கற்பகாம்பாள் கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு குடவா கறி கேப்ப. இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம், உனக்கு தெரியாதாடி. இன்னைக்கு சஷ்டிடி, வீட்டுல விரதம், நோ கறி. இன்னைக்கு ஏகாதசிடி. ஐயோ, என்னங்க பூட்டின வீடு திறந்து கிடக்கு? என்னடி எல்லா பொருளும் அலங்கோலமா கலைஞ்சு போய் கிடக்கு? சே, திருட்டு போய் அவனோ கை வச்சுட்டான் போல இருக்கு. ஏ மசமசனிக்கு அதை மேல போய் நகை பண்ணலாம், சரியா இருக்கான்னு பாரு, சீக்கிரம் போங்க. நேத்து வச்ச மீன் குழம்பு அப்படியே இருக்குப்பா, யாருமே எடுக்கல, கெட்டு கூட போகலப்பா. சூடு பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி ஒரு நான்வெஜ் லவரா? ஒரு நாள் கூட நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாத நீங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கா? அப்ப ராத்தி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. காதல் ஒண்ணு செடியில பூக்குற பூ இல்ல மச்சான். என்னடா இருக்குது? யாரும் உனக்கு எல்லாம் எழுதி குத்தா? நான் ஃபேன் தொலைக்க வந்தேன்டா.